Hi, hello and welcome back to NEET Master. நீங்கள் year startingல எவ்வளோ தரவா படிச்சீங்கங்கிறது முக்கியம் கிடையாது. உங்களோட நீட் ஸ்கோர் நீங்கள் லாஸ்ட் வீக்கில் எவ்வளோ எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ உங்களோட லாஸ்ட் வீக் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கணும். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஸ்ட்ராட்டஜி நிறையா எய்ம்ஸ் அண்ட் நீட் டாப்பர்ஸ் சஜஸ்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. நானும் இதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணேன். இப்போ நான் எம்எம்சியில் எம்பிபிஎஸ் படிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜியாங்கிற டவுட் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் தாராளமாக இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய ப்ரிப்ரேஷன் பார்ட் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஒரு 80 to 90% ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணாலே போதும், நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷன் பார்ட் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணாமல் இன்னும் நிறையா சாப்டர்ஸ் பெண்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவில் நான் நிறையா முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்குறதுக்கு முன்னால் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் நீட் என்டையர் சிலபஸை ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க, 5 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, மோர் தென் 2000 எம்சிக்யூ சால்வ் பண்ணியிருப்பீங்க, டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் நல்லாவே டெவலப் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியும் இன்னும் உங்ககிட்ட 2 days ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் 5 parts டிவைட் பண்ணிக்கலாம். ஃபிசிக்ஸில் 5 parts, கெமிஸ்ட்ரியில் 5 parts, பாட்னியில் 5 parts and zoology-ல 5 parts. எல்லா பார்ட்லேயும் ஈஸி, மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட் சாப்டர்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்தால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எல்லா சாப்டர்ஸும் படிச்சிட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம். ஒருவேளை சில சாப்டர்ஸ் படிக்கலைன்னா, ஒரு 2-3 சாப்டர்ஸ் படிக்கலைன்னா அந்த சாப்டர்ஸை டெலீட் பண்ணிவிடுங்க. ஃபார் பயாலஜி நீங்கள் எல்லா சாப்டர்ஸும் படிச்சு தான் ஆகணும். ஓகே, நீங்கள் இப்போ எல்லா சாப்டர்ஸில் இருந்தும் 5 parts ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. நான் சொல்கிற இந்த டைம் டேபிளை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு சப்ஜெக்ட்லேருந்து ஒரு பார்ட் படிக்க போகிறீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண மார்னிங் 4 o'clock 5 o'clockலாம் எழுந்திரிச்சு படிக்க தேவையில்லை. 6 o'clock படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். எப்போவுமே காலையில் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கஷ்டமான சாப்டர்ஸ் படிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ காலையில் 3 hours ஃப்ரம் 6 to 9 ஃபிசிக்ஸ்க்கான டைம். இந்த 3 hourஸில் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 hour ஃப்ரம் 6 to 7 நீங்கள் செலக்ட் பண்ண பார்ட்டில் இருக்க சாப்டர்ஸோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், கான்செப்ட் எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், நல்லா எழுதி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணனால அரௌண்ட் 1 hourக்குள்ளே இந்த எல்லா சாப்டர்ஸையும் உங்களால் ஈஸியாக ரிவைஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 hours ஃப்ரம் 7 to 9 எம்சிக்யூ சால்வ் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த சாப்டர்ஸில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷினாக சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா எய்ம்ஸ், ஜிப்மார்க் ஆர் ஜேஇ கொஷின் சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த 2 hourஸில் எந்தெந்த கொஷினாக சால்வ் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிறீங்களோ அந்த கொஷின்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எம்சிக்யூ சால்வ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்னென்னு ஃபைன் பண்ணி அதை ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. ஓகே, 6 to 9 ஃபிசிக்ஸ்க்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 hours கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்காதிங்க. 1 hourக்கு once 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 1 hour ஃப்ரம் 9 to 10 பிரேக். இந்த டைமில் பாத்திங், பிரேக்ஃபாஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஸ்டடீஸை பற்றி திங்க் பண்ணாமல் ரிலாக்ஸ்டாக இருங்க. நெக்ஸ்ட் 10 o'clock படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது 10 to 1 வரைக்கும் கெமிஸ்ட்ரி படிக்க போகிறீங்க. ஃபிசிக்ஸ்க்கு யூஸ் பண்ண சேம் ஸ்ட்ராட்டஜி கெமிஸ்ட்ரிக்கும் யூஸ் பண்ணுங்கள். 10 to 11 அந்த பார்ட்டில் இருக்க சாப்டர்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 2 hours ஃப்ரம் 11 to 1 எம்சிக்யூ சால்வ் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுறீங்க. அது சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எய்ம்ஸ் ஆர் ஜிப்மர் ஆர் ஜேஇ கொஷின் சால்வ் பண்ணுங்கள். உங்களால் சால்வ் பண்ண முடியாத கொஸ்டின்ஸை மார்க் பண்ணிக்கிறீங்க. உங்களோட கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை ஒரு பேப்பரில் எழுதிக்கிறீங்க. ஓகே, 10 to 1 3 hours கெமிஸ்ட்ரிக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணுங்கள். 3 hours கண்டினியூஸாக படிக்காதீங்க, நடுவில் 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 1 hour ஃப்ரம் 1 to 2 பிரேக். இந்த டைமில் உங்கள் லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் 2 to 4:30 நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபுல் போர்ஷன் கொஷின் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் வீட்லேயே கொஷின் சால்வ் பண்ணுறதுனால ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுற ஒர்க் இருக்காது. ஸோ 2 hours 30 minutesக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தான் தப்பு பண்ணுவீங்க. நீங்கள் ஓஎம்ஆர் ஷேட் பண்ணாமலே ஒரு ஃபுல் போர்ஷன் கொஷின் சால்வ் பண்ண 3 hours எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீட் எக்ஸாமில் உங்களுக்கு டைம் பத்தாது. ஸோ 2 hours 30 minutesக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 10 minutes வேணால் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் இந்த தப்பை மறுபடியும் பண்ணாதீங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். NTAவோட அஃபிஷியல் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணனா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் நிறையா ஃபுல் போர்ஷன் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு கொஷின் பேப்பர் தான் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. நீங்கள் நீட் எக்ஸாமில் மாஸ்க் யூஸ் பண்ணி தான் எழுத போகிறீங்க. ஸோ இந்த எக்ஸாமையும் மாஸ்க் யூஸ் பண்ணி எழுதி பாருங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போவே நீங்கள் மாஸ்க் போட்டு எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த எக்ஸாமை நீட் எக்ஸாம்னு நினச்சிட்டு எழுதுங்க, மாஸ்க் யூஸ் பண்ணி எழுதுங்க. அது இல்லாமல் NTA-வோட கொஷின் பேப்பரில் எழுதுறீங்க. ஸோ நீட் எக்ஸாம் என்விரான்மெண்ட் உங்களுக்கு வீட்டிலேயே கிடைச்சிருது. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணி 2 to 4:30 ஒரு ஃபுல் போர்ஷன் கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக 80 to 90% கொஸ்டின் உங்களால் சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 4:30 to 5:30 நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆப்லேயே உங்கள் ஸ்கோர், எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க போன்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ப்ளஸ் ஆன்சர் கீயும் கொடுத்துட்றாங்க. இந்த 1 hourல நீங்கள் மிஸ்டேக் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் என்னென்னு பார்த்து ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் மேக் பண்ண கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 5:30 to 6 பிரேக். டீ, காஃபி, ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, வீட்டுக்கு வெளியே போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிக்கோங்க, ஏதாவது ஒரு குட் மோட்டிவேஷனல் சாங் கேளுங்க, அது உங்களை மோட்டிவேட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் 6 to 9:30 3 hours 30 minutes பயாலஜிக்கான டைம். நீங்கள் பாட்னி ஆர் ஜூவாலஜி எது வேணாலும் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது ஃபர்ஸ்ட் படிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 1 hour ஃப்ரம் 6 to 7 நீங்கள் எந்த சாப்டர்ஸும் ரிவைஸ் பண்ணாமல் எம்சிக்யூ சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ எம்சிக்யூ சால்வ் பண்ணுறதுனால எந்த பாட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த பாட்டில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 40 minutes ஃப்ரம் 7 to 7:40 நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த பாட்டில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதை மட்டும் படிங்க. நீங்கள் எம்சிக்யூ சால்வ் பண்ணியிருக்கும் போது நீங்கள் எந்த பாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்படி 1 hour 40 minutes பாட்னி ஆர் ஜூவாலஜி ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நடுவில் 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் இதே ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணி ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, 1 hour 40 minutes ஃபார் பாட்னி, 1 hour 40 minutes ஃபார் ஜூவாலஜி அண்ட் 10 minutes பிரேக். டோட்டலாக 3 hours 30 minutes ஃபார் பயாலஜிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிவைஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் 9:30 மேலே டின்னர் எடுத்துக்கோங்க, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்டடீஸ் பற்றி மட்டும் திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு படித்தனால நல்லா தூக்கம் வரும். ஸோ 10 to 6 8 hours நல்லா தூங்குங்க. ஒருவேளை எனக்கு 8 hours தூக்கம் தேவையில்லை, 7 hours 6 hours போதும், நான் இன்னும் 1 hour 2 hour படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு எந்த டாபிக் படிக்கணும்னு தோணுதோ அந்த டாப்பிக்கை இந்த டைமில் படிங்க. இது உங்களோட சாய்ஸ் தான். ஓகே, இதுதான் நீங்கள் 1 day ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்கெட்யூல். நீங்கள் இந்த ஸ்கெட்யூலை ஸ்ட்ரிக்டாக 5 days ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபுல் சிலபஸ் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க, 5 full portion test கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, மோர் தென் 2000 MCQ சால்வ் பண்ணியிருப்பீங்க, டைமர் செட் பண்ணி எக்ஸாம் எழுதுனனால டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 2 days ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்க்கலாம். லாஸ்ட் 2 days நான் ஸ்பெசிஃபிக் டைம் டேபிள் கொடுக்கல, நீங்கள் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்கிறேன், அதை உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டைமில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, இந்த 5 days எழுதின டெஸ்ட்டில் நீங்கள் மிஸ்டேக் பண்ண கொஸ்டினை மார்க் பண்ண சொல்லியிருந்தேன், அதுவும் இல்லாமல் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை ஒரு பேப்பரில் எழுத சொல்லியிருந்தேன், அதை 2யும் இப்போ ரிவைஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு 3 days படித்த சாப்டர்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். எந்த எம்சிக்கும் சால்வ் பண்ணாதீங்க, ஒன்லி ரிவிஷன் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணிங்கன்னா, ஃபிசிக்கல் ப்ளஸ் இன்ஆர்கானிக் சாப்டர்ஸை மட்டும் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் இந்த 5 days எழுதின டெஸ்ட்டில் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ண கொஸ்டின்ஸ் ப்ளஸ் உங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை ஒரு பேப்பரில் எழுத சொல்லியிருந்தேன், அதையும் கோத்ரூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபார் பயாலஜி, இந்த 5 days ஃபர்ஸ்ட்டு 3 days என்ன சாப்டர்ஸ் ரிவைஸ் பண்ணிங்கனோ அதை திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு சாப்டர் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எம்சிக்கு சால்வ் பண்ணியிருக்கும் போது எந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருப்பீங்க, அந்த வீக் டாபிக் மட்டும் நல்லா படிங்க. ப்ளஸ் அந்த லெசன்ஸில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ், டயக்ராம்ஸ், டேப்லர் காலம்ஸ், அந்த லெசனோட சம்மரி ப்ளஸ் NCERT லாஸ்ட் பேஜில் இருக்கிற சப்ளிமெண்ட்ரி மெட்டீரியல் அதையும் மிஸ் பண்ணாமல் படிங்க. எம்சிக்கு சால்வ் பண்ணும்போதே எந்த பாட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருப்பீங்க, அந்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணலன்னு கவலைப்படாதீங்க, அந்த டாப்பிக்கை உங்களால் ஈஸியாக எக்ஸாமில் எழுத முடியும். இதெல்லாம் நீங்கள் 6th day கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது 7th day என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். 7th day ஃபிசிக்ஸ்க்கு 5 days லாஸ்ட்டு 2 days ரிவைஸ் பண்ண சாப்டர்ஸை ஒன்ஸ் அகைன் ரிவைஸ் பண்ணுங்கள். எம்சிக்யூஸ் எதுவுமே சால்வ் பண்ணாதீங்க. 6th day ஏதாவது சாப்டர்ஸை ரிவைஸ் பண்ணாமல் பெண்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா அந்த சாப்டர்ஸையும் இப்போ ரிவைஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரிக்கு ஆர்கானிக் லெசனை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. 6th day ஏதாவது சாப்டர்ஸ் பெண்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா அந்த சாப்டர்ஸையும் இப்போ ரிவைஸ் பண்ணிடுங்க. எம்சிக்யூ சால்வ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பயாலஜிக்கும் 5 days லாஸ்ட் 2 days ரிவைஸ் பண்ண சாப்டரை ஒன்ஸ் அகைன் ரிவைஸ் பண்ணுங்கள். நான் முன்னால் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ், டயக்ராம்ஸ், டேப்லர் காலம், அந்த லெசனோட சம்மரி ப்ளஸ் NCERT லாஸ்ட் பேஜில் இருக்கிற சப்ளிமெண்டரி மெட்டீரியலை மிஸ் பண்ணாமல் படிங்க. 6th day ஏதாவது டாப்பிக்கை பெண்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா அந்த டாப்பிக்கும் இப்போ ரிவைஸ் பண்ணிடுங்க. ஓகே, 7th day இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஓவர் நைட் ஸ்டடி பண்ணாதீங்க, 10 மணிக்கெலாம் தூங்கிடுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 மணிக்கு எந்திரிச்சா போதும், 10 hours நல்லா தூங்குங்க. எக்ஸாம் டே அன்றைக்கி பயாலஜி மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரிவைஸ் பண்ணாதீங்க. எக்ஸாமுக்கு ஒரு 2-3 hours முன்னால் மட்டும் இன்ஆர்கானிக் சாப்டர்ஸில் S&P பிளாக் எலமெண்ட்ஸில் இருக்க ரியாக்ஷன் மட்டும் ஒன்ஸ் அகைன் ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸாமில் ரீசெண்டாக படித்தனால உங்களால் ஈஸியாக ரீகலெக்ட் பண்ண முடியும். இதுதான் நீங்கள் 7 days ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் நீட் எக்ஸாமில் சூப்பராக ஸ்கோர் பண்ண முடியும், உங்களால் டாப் கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். Okay, next. Inno preparation complete pannadavanga, inno important chapters la pending la vechirukavanga, indha strategy follow pannunga. Ninga biology and chemistry ku more importance koduthu padinga. First, biology la endha chapters um skip pannadinga. Mudinja alavukku biology la irukra ella chapters um complete panna try pannunga. Next, physics and chemistry ku neenga already padicha chapters ah nalla revise panikonga. In the screen la theriyira important chapters mattum nalla padichukonga. Plus previous year question solve panni parunga. Ungaloda physics, chemistry and biology preparation September 10 kulla complete pannidunga. Adukku mela eduvume padikadinga. Neenga September 8, 9 and 10 na munnadi sonna procedure follow panni 3 full portion test eludunga. And September 11th and 12th last 2 days neenga padicha chapters mattum full la revise pannunga. Neenga padikada chapters nenachi kavala padadinga. Edhayum complicate panikadinga. Mudinja alavu ellathiyum simple ah vechukonga. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனல்ல நீட் டிப்ஸ், ஸ்டடி டிப்ஸ் பத்தின வீடியோஸ்லாம் அப்லோட் பண்றோம். சோ கன்சிடர் subscribing this channel. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.